ஒரே ஒரு எண்ணத்துலேயே லாக் ஆகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் என்ன ஆகிட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி அதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஓசிடி. இன்றைக்கி வந்து பலாயிரம் பேர் எதில் சிக்கியிருக்கிறாங்க. ஒரு ஹேபிட் அப்படின்னா அதில் என்னென்ன ரோல் இருக்குது? தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, அதுக்கப்புறம் என்னங்க, அதாவது தப்பான செயல்னா கில்ட் ஃபீலிங் வரும், நல்ல வேலைனா சூப்பர் அப்படின்றது, ரெண்டு தான். இந்த மொத்தமாக என்னங்க, தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட், இந்த நாலு தான் வந்து திரும்ப 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 சுழண்டுகிட்ருக்கு. ஒரு பேடு ஹேபிட்டுக்கு எது ஆணி வேர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மரத்துக்கு எதை கட் பண்ணால் மரத்தை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும்? மேலே வந்து ஒரு அரச மரமே இருக்குதுன்னு கூட வச்சுக்கிங்க, நீங்கள் தரமட்டமாக வெட்டிடுறீங்க, அடுத்து வளராதா? கண்டிப்பாக வளரும். ஆமாம், அப்போது அந்த மரத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா, முடிக்கணும்னா அதை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க? இந்த இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்ட வாட்டி கூட சில தீய பழக்கங்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியாமல் இருக்கும், ரைட்? பேட் ஹேபிட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிற அதிலையே வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. நீங்கள்லாம் வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ண சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரே எண்ணத்தில் லாக் ஆகி திரும்ப 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 சுழண்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார். அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எண்ணத்துலேயே லாக் ஆகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் என்ன ஆகிட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி அதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஓசிடி. இன்றைக்கி வந்து பலாயிரம் பேர் எதில் சிக்கியிருக்கிறாங்க. கை இது நிறைய மேட்ரு இருக்குது, அதில் கைக்கள் வருதுங்கிறது ஒரு சின்ன மேட்ரு, அதில் 1000 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நான் ஆணி வேர் என்னங்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓசிடினா என்ன, பேடு ஹேபிட்னா என்ன, ரெண்டுமே ஒரே அடிப்படையில் தான் செயல்படுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்து என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ வந்து மனசோட இயக்கத்தையே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கிட்டே எல்லாத்துட்டையுமே ஒரு பேடு ஹேபிட் பழக்கம் ஒன்று இருக்குது, ஓகேவா? அந்த பேடு ஹேபிட் பழக்கத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஏன்னா இது ஒரு முக்கியமான பார்ட், புரிஞ்சிக்கிட்டால் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும், சரிங்களா? சரி, ஒரு ஹேபிட் அப்படின்னா அதில் என்னென்ன ரோல் இருக்குது? தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, அதுக்கப்புறம் என்னங்க, அதாவது தப்பான செயல்னா கில்ட் ஃபீலிங் வரும், நல்ல வேலைனா சூப்பர் அப்படின்றது, ரெண்டு தான். இந்த மொத்தமாக என்னங்க, தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட், இந்த நாலு தான் வந்து திரும்ப 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 சுழண்டுகிட்ருக்கு. அதாவது தாட்லேருந்து அடுத்த பொசிஷன் என்ன ஆகுதுங்க, திங்கிங்லேருந்து அடுத்த பொசிஷன் ஆக்ஷனு, ஆக்ஷன்லேருந்து அடுத்த பொசிஷனு கில்ட்டு, கில்ட்டிலேருந்து மறுபடியும் அடுத்த பொசிஷனு தாட். ஒரு சுழற்சி மாதிரி வட்டம் மாதிரி திரும்ப 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 சொல்கிறது, சரியா? இப்போது இந்த இதை என்னங்க, நல்ல வேலையா இருந்தா நான் ஹீரோன்னு கூட நல்லா வரலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? ஆமா, அது ஆமாமா சார். அதாவது ஆக்ஷனுக்கு அப்புறம் கில்ட் ஏற்படலாம், இல்லை பிளஷர் கூட ஏற்படலாம், இது கூட ஏற்படலாம். அது வந்து உங்களுக்கு நல்லதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லையே, கில்ட்டை பத்தி தானே பிரச்சனை, நல்லா இருக்கிறத பத்தி தான் மேட்டரே கிடையாது, நம்ம தான் நல்லா இருக்கிறோம்ல. பொதுவாக அந்த நமக்கு ப்ரெஷரைஸ்டாக அந்த இதில் இருக்கிறதுல பிரச்சனை இல்லையா, கில்ட்னால தானே நமக்கு ப்ராப்ளம், ஓகேங்களா? இப்போது நீங்கள் மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? ஒரு பேடு ஹேபிட்டுக்கு எது ஆணி வேர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மரத்துக்கு எதை கட் பண்ணால் மரத்தை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும்? மேலே வந்து ஒரு அரச மரமே இருக்குதுன்னு கூட வச்சுக்கிங்க, நீங்கள் தரமட்டமாக வெட்டிடுறீங்க, அடுத்து வளராதா? கண்டிப்பாக வளரும். ஆமாம், அப்போது அந்த மரத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா, முடிக்கணும்னா அதை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க? மேலெல்லாம் வெட்டணுங்கிற அவசியம் கூட இல்லை, கீழே பறித்து எது ஆணி வேறு அதை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மரம் ஆட்டோமேட்டிக்காக பட்டு போய் கீழே விழுந்துடும்.
சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது மாதிரி இந்த பேடு ஹேபிட்டுங்கிற இந்த சைக்கிளில், சைக்கிளுக்கு எது வந்து ஆணிவர், தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படிங்கிறதுல எது ஆணிவர்? குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கில்ட்டு தான் ஆணிவர். சொல்லுவாங்களே, நான் சே இப்படி செஞ்சிட்டேனே, ஃபீல் பண்ணுறோமா பண்ணலையா, சே எவ்வளோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமா பண்ணலையா, அதுதான் கில்ட். அதுதான் வந்து அடுத்தது அந்த எண்ணத்துக்கு தூண்டுதலுக்கு காரணமே யார், அந்த கில்ட்டு தான். புரியுதுங்களா? மாட்டு வண்டி சக்கரம் பார்த்திங்கன்னா அச்சாணி கொம்புன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா, சொறி இருப்பாங்க. அந்த வண்டி சக்கரம் சுழறதுன்னா எதன் அடிப்படையில் சுழறுகிறது? அச்சாணிங்கிற ஒன்னுடைய அடிப்படையில் தான் சுழறது. அந்த அச்சாணி எதுன்னு கேட்டிங்கன்னா பேடு ஹேபிட்டுங்கிற சர்க்கிள், தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட் தொடர்ந்து சுழன்றுட்டு இருக்கிறதுனா அதுக்கு எது பேஸ், அது எது அச்சாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கில்ட்டு தான் அச்சாணி. இப்போ அடுத்தது என்ன கேள்வினா, கில்ட்டுங்கிறது தாட்டா திங்கிங்கா? இல்லை, குற்ற உணர்ச்சி, அதாவதுங்க எண்ணம் வருது, சிந்தனை வருது, செயல் நடக்குது, செயலுக்காக சே இப்படி செஞ்சிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது தாட்டா திங்கிங். அதாவது செயல் முடிந்த அடுத்த சனமே வந்து சே இப்படி செஞ்சிட்டேன்னு நீங்கள் யோசிக்கிறதுலாம் இல்லை, உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே அது என்ன வருது, அதனால் அது வந்து தாட். இப்போ நம்ம வந்து நாலு பாயிண்ட் சொன்னோம், தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து தாட்டில் நமக்கு எதாவது வேலை இருக்கா? கில்ட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஒன்று நாளில் நமக்கு வேலை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? திங்கிங்கும் ஆக்ஷன் மட்டும்தான் நம்மளாக யூஸ் பண்ணுறது. பேடு ஹேபிட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரோல். இது யாருக்கு வேலை செய்யணும்னா, மனதை பற்றிய இந்த இயக்கத்தை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். ஆர்டினரியான மக்களுக்கு நாம் இதை ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை அப்படின்னு புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம வந்து மனசை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற நுட்பத்தை கற்றுக்கிட்டோம், ஆனாலும் நமக்கும் ஒரு சில பேடு ஹேபிட் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் நம்மளுடைய பார்வையில் நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறது தான் இங்கே சொல்லித்தரமோ தவிர, ரெகுலர் மக்களுக்கான அறிவு ஒரு ஐடியா இது இல்லை, அணுகுமுறை இது இல்லை அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ என்ன சொல்கிறோம், பேடு ஹேபிட்டு டோட்டலாகவே வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதை ஒரு எண்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேடு ஹேபிட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செக்கு மாடு சுற்றுறது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நேரம் சுத்தனமாக இருக்கும், திரும்ப திரும்ப எங்கே இருக்கும், அதிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேடு ஹேபிட் வந்து நம்ம வந்து அதில் மனசு வந்து எதில் இருக்கும், அதில் ஓவராக ஊறி போய் என்ன ஆயிருக்குது, பவர் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதுதான் இங்கே விஷயம். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேடு ஹேபிட்டுங்கிறது புதைச்சேற்றில் சிக்கிய மனநிலை அப்படிம்பாங்க. புதைச்சேற்றில் சிக்கின மனநிலைனா என்ன? புதைச்சேர்னா என்னன்னு தெரியுமா? புதைக்குழி. கீழே வந்து தட்டாது. இந்த அமலா ஒரு படத்தில் பாட்டுட்டு உள்ளே போவாங்களே, பார்த்துருக்கீங்களா, மெல்ல திறந்தது கதவை ஏதோ ஒரு படத்தில். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே கால் தட்டாது. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் தப்பிக்கலாம் நினச்சி கால் ஆட்டினீங்கன்னா என்ன ஆவீங்க? உங்களுடைய நம்ம கண்ணாடி சுற்றுற கதையை தான், கால் ஆட்ட ஆட்ட நீங்கள் எங்கே போயிட்டே இருப்பீங்க, டவுன், உள்ளே நோக்கி போவீங்க. ஆட்டா முட்டை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? புரியுதுங்களா? அதனால் வந்து தப்பிக்கிறோங்கிற பேரில் நம்ம பண்ணுற வேலையெல்லாம் மறுபடியும் நம்மளை எங்கே கொண்டு போய் சிக்க விடுது, நம்மளை அதில் வந்து இன்னும் முழுக வைக்குது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, பேடு ஹேபிட் அப்படின்றது வாலி அப்படிங்கிற கேரக்டருக்கு சம்மந்தப்பட்டது, ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலின்னா என்னென்னு தெரியுமா? ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் இருக்கார் தெரியுமா? ஆமாம், சுக்ரீவனுடைய பிரதர், அண்ணன்.
அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தான் வாலி, நீங்கள் எதிர்ப்பு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னாக்கா, வாலிக்கிட்ட யார் சண்டைக்கு வந்தாலும் நான் ஒரு 100% எனர்ஜி, நீங்கள் ஒரு 100% எனர்ஜி, ஈக்குவல் ஸ்ட்ரென்த்னா, என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கனாவே உங்கள்கிட்ட இருக்கிற 50% எனக்கு என்ன ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் எவ்வளோ ஆகிடும், 100லேருந்து 150 ஆகிடுவேன், நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ஒரு காலமும் என்ன உங்களால் ஜெயிக்கவே முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் ராமர் என்ன பண்ணுறாருங்க, வாலியை டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பேட் ஹேபிட் இஸ் ஈக்குவல் டு வாலி அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ பேட் ஹேபிட்டை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக எதிர்த்தா என்ன ஆகும், வாலி தான் ஜெயிப்பார், நாம் தோற்று தான் போவோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? பேட் ஹேபிட்டை நேரடியாக எதிர்கொள்ளா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பேட் ஹேபிட் தான் வெற்றி பெறும். நம்ம என்ன பண்ண முடியாது, ஒருபோதும் ஜெய் வெற்றி கொள்றதுங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமர் என்ன யூஸ் பண்ணார், மறைஞ்சு நின்று தாக்குனார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பேட் ஹேபிட்டை 4 ரோலாக பிரிச்சுக்கிட்டு தாட்லேயும் நமக்கு வேலை இல்லை, கில்ட்லேயும் நமக்கு வேலை இல்லை. புரியுதுங்களா? மீதி இருக்கிற திங்கிங் ஆக்ஷனையுமே நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல்னு விட்டுறோம், டோட்டலாக தாட்டுன்னு சொல்லி விட்டுறீங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு சுதந்திரம் கொடுத்தால் அது நம்மிடம் தங்குமா, நம்ம விட்டு போயிடுமா? இல்லை இல்லை, அது நீங்கள் அதை அது வந்து மன உணர்ச்சி தானே, மன உணர்வு தானே, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஆமாம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களா தான் முல்ல தான், அது வந்து பட்டு தான் வெளியே வந்தவன, வெளி கிடையாது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ராமர் எப்படி வந்து பேக்கில் நின்று அட்டாக் பண்ணாரோ சேம் அணுகுமுறையை தான் நாம் இங்கே பேட் ஹேபிட்டுக்கு நம்ம கையில் எடுக்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட் ஹேபிட் இஸ் ஈக்குவல் டு ஒரு தாட்னு ஒரு சுதந்திரம் கொடுக்கும்போது அது என்ன ஆகிடுது, அதாவது என்னென்னா, என்ன மனாலும் அது மாறிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்கும்போது, ஏன்னா தாட்லேயும் நமக்கு வேலை இல்லை, கில்ட்லேயும் வேலை இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்மளை மீறி அதாவது நம்ம அறிவுக்கு தெரிஞ்சே தான் நடக்கிறதுக்கு பேர் தான் பேட் ஹேபிட். தெரியாமல் நடக்கிறதுலாம் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நடக்கும், தெரியாமே நடக்குது. இங்கே இந்த கேம்புக்கு ஒரு தம்பி வந்திருந்தார், அவர் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர். அவர் சொல்லிட்டு தான் வந்தார், சார் இந்த மாதிரி நான் ஒரு செயின் ஸ்மோக்கர், வகுப்புக்கு வரலாமா, உனக்கு தான் வகுப்புக்கு வந்து கலந்துக்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் கலந்துட்டு என்ன பண்ணுவார், இங்கே உட்காந்துருப்பார், ஒரு நாளைக்கு 18 சிகரெட்டோ 20 சிகரெட்டோ அடிப்பார். ஓகேவா? கிட்டத்தட்ட முழிச்சிருக்கிற விழிச்சிருக்கிற ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு 1/2 hour ஒன்ஸ் என்ன பண்ணுவார், ஒரு சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுறது தான் வேலையாக இருப்பார். இங்கே உட்காந்துருப்பார், கிடுக்கிட்டுன்னு கீழே போவார், வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே மாடி வருவார், போவார் வருவார், போவார் வருவார், இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. நான் வந்து என்ன தான் இவர் பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா வந்துடுவார், மாடி போய் இந்த கருமத்தவர் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு வந்துட்டுருப்பார். நான் என்ன என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறது அவர் என்னென்னா, நம்ம ரொம்ப ஒரு இதிலிருந்து மேலே முடியலையேன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள, அதே நேரத்தில் இதிலிருந்து வழியே இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் ரீஅட்டாக். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் இங்கே இருக்கிற செல்ஃப் டார்ச்சர் தான், நம்மளை நாமளே கொண்டுக்கிறது தான் அதுக்கான மெயின் கோர் மெசேஜ். போயிட்டு அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் என்ன சொன்னேன், எப்படியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், குடிக்க போகிறோம், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம அதுதான், நம்மளால் முடியாதுங்கிற முடிவுக்கு நம்ம முதல்ல வந்துடுறோம், ரைட்டா? முடியாது, நம்மளால் இதிலேருந்து மேலே முடியலங்கிற முடிவுக்கு நம்ம முதல்ல நம்ம மனப்பூர்வமாக நாம் என்ன பண்ணிடுறோம், அக்செப்ட் வந்துட்டு இதையே டோட்டலாக ஒரு தாட்டாக எடுத்துக்கிட்டு இனிமேல் சிகரெட் குடிக்கிறது இப்படி குடிக்காத, எப்படியா இருந்தாலும் குடிக்க போகிறேன். விஜயகாந்த் குடிப்ப சொல்லுவார்ல, குடிக்கிறது குடிக்கிற பஞ்சு வச்ச சிகரெட் குடின்னு ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல நிதானமாக நிறுத்தி என்ஜாய் பண்ணி நீ வந்து மெடிடேஷன் மாதிரி ஒரு ஆழ்நிலை தியானம் மாதிரி சிகரெட்டை வந்து என்ஜாய் பண்ணி குடி அப்படின்னு சொல்லியாச்சு. சிகரெட்டை பற்ற வச்சு அப்படியே வச்சு கண்ணை மூடி நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக உட்காந்து ஒரு பஃப் ஆழமாக இழுத்து ரிலாக்ஸாக போக விடு. அதாவது இங்கே மனசில் வந்து போதும் அப்படின்னு திருப்தி வர்ற வரல இந்த சிகரெட்டை என்ன பண்ணலாம்,
அடுத்த நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கோ, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைவாக ஒரு சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு சாப்பாடு வேறு ஏதாவது வச்சா என்ன சொல்லுவீங்க? போதும்பா அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி இவருக்கு வந்து நிறைவு இல்லாதனால தான் தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எகைன் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, எடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. மொதல் தடவை வந்து எத்தனை சிகரெட் தேவைப்பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 3.5 சிகரெட்டு வந்து கண்டினியூவாக அந்த நிதானமாக உட்காந்து குடிக்கும்போது தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஒரு பெரிய மிராக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரெகுலர் ஷெட்யூல் வந்து அடுத்த 1/2 hour சிகரெட் எடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் சிகரெட் எடுக்கணுங்கிற ஃபீலிங்கே அவருக்கு வரல. சொல்கிறதுடைய மீனிங் உங்களுக்கு புரியுதா? சரி, இது வந்து இதெல்லாம் பெரிய ரிசர்ச்சு நான் சொல்கிறது, உங்களுக்கு சொல்கிறது புரியுது. அப்போ வந்து அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை மனப்பூர்வமாக நீங்கள் சுதந்திரம் அளித்து செய்கிற போது அடுத்த தடவை வந்து 3 சிகரெட்டுக்கு பதிலாக 3 சிகரெட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களில் 30 சிகரெட்லேருந்து அவர் 10 சிகரெட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 சிகரெட்டுக்கு அடுத்து ஒரு 3-4 மாதத்தில் வந்துட்டார். அவர் கேட்டார், சார் 5 சிகரெட் இருக்குதேனார், 20 சிகரெட்டுக்கு என்ன ரூலோ அதே சேம் ரூல் தான் 5 சிகரெட்டுக்கு. நீங்கள் அதை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எப்போ குடித்தாலும் இப்படி குடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது ஒரு வேலையை வந்து மனம் முகந்து இங்கே முடியாமல் தான் பண்ணுறோம், பண்ணாலும் அதை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொன்ன வேண்டிய அவர் டோட்டலாக ஃப்ரீ ஆகிட்டார். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லை, நம்ம அடுத்து கேள்வி பதில் செக்ஷன் ஒன்று வச்சுருவோம், அதில் பேசிக்கலாம். ஏன்னா இப்போ குறுக்கில் நம்ம வந்து கட்டானோம்னா போயிடும். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸு, எல்லா பேட் ஹேபிட்டும் இதே சேம் ரோல் தான். நீங்கள் அதுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது என்ன போயிடுங்க, நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துரும். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணிவிடும், ஃப்ரீடம் கொடுத்துரும். அதாவது என்றைக்கோ ஒரு நாள் அக்கேஷனலாக சாப்பிட்றத ஒரு பெரிய மிஸ்டேக்காக எடுத்துக்க தேவையில்லை. அடிக்ஷன் ஆகி போயிருக்கிறதுக்கு தான் நாம் சொல்கிற சொல்யூஷன். புரியுதுங்களா? இது எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான அணுகுமுறை எடுத்துக்கும்போது நம்ம பேட் ஹேபிட்லேருந்து கூட எப்படி ஆயிடலாம், ஈஸியாக வெளியே வந்துடலாம். நமக்கு அதுக்கு ஏற்கனவே நம்ம 2-3 டாக்லாம் நிறைய பேசியிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒரு ஐடியா. ஏன்னா இப்போ சொல்லியிருக்கிறதுனால எல்லாமே இந்த ஒரு செக்ஷன்லேயே எல்லாமே முடிஞ்சிடாது. இதெல்லாம் நீங்கள் இன்னும் போய் இன்னும் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒன்று ஒன்று அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ஆகிடும், தாட்டாக திங்கிங்க. இப்போ ஒன்று ஒன்று இப்போ அறிவிக்கு வேலையாக இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணப்பட்டால் கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும், இந்த கையில் கிளச்சான், இந்த கையில் கீரான், இந்த காலில் கிளச்சான், இந்த காலில் ஆக்சிலேட்டரான், இந்த கையில் ரெண்டுலேயும் ஸ்டேரிங்கான், கண்ணில் பார்க்கணுமா, ஃப்ரண்ட் மிரர் பார்க்கணுமா, பேக் மிரர் பார்க்கணுமா, அப்படி ஒரே மலைப்பாக இருக்கா இல்லையா? இதெல்லாம் சாத்தியமாக இதெல்லாம் நமக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தானே நமக்கு முதல்ல இருக்குது, அப்படி தான் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து டிரைவிங் ஸ்கூல் போய் பழகி ட்ரைனிங் ஆகி கார் எடுத்து ஓட்ட ஆரம்பித்து ஓட்ட அடுத்து என்ன பண்ணுறோம், காரில் டேப் போட்டுக்கிறோம். அடுத்தது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே கார் ஓட்டுறோம். கார் ஓட்டுறதே தெரியாமல் ஓட்டுற அளவுக்கு மாறிடுறோமா, மாறலையா? கிட்டத்தட்ட கார் ஓட்டுறதுங்கிறது நம்முடைய ஒரு உடம்போட ஒரு பார்ட் மாதிரி மாறி போயிடுதா, மாறி போயிடலையா? கீர் ஷிஃப்டிங் யாரும் சொல்ல தேவையில்ல, என்ன பண்ணணும்னு யாரும் சொல்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலை நடக்குதா, நடக்கலையா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை பழகிட்ட வாட்டி அதுக்கப்புறம் அது வந்து அன்கான்சியஸாக செயல்படுற அளவுக்கு அது என்ன ஆகிடும், அதே மாதிரி தான் இந்த புரிதலும். இப்போ நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கான்சியஸாக இதை வந்து இங்கே புரிஞ்சிக்கிறது, கான்சியஸாக அன்கான்சியஸாக அறிவு சார்ந்து தான் புரிஞ்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது அந்த படிப்பினை எங்கே போய் ஸ்டோர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆக ஆக அடுத்து நீங்கள் செயல்படும் போது என்ன ஆகிடும், நீங்கள் வந்து ஏதோ தாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இதே எங்கே ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்குள்ளேருந்து கேட்குமா கேட்காதா? வந்துடும் அது ஆட்டோ. இப்போ நமக்கு என்ன அதுக்காக பஞ்சம் பொழுது நிற்குமே அதுதானே,
இல்லை இல்லை, நீங்கள் இனி வேலையே அதுதானே. இப்போ இங்கேருந்து போயிட்டு இன்னும் இன்னும் ஃபுல் டைம் ஜாப் அதுதானே. எதில் வந்து தாட்டு திங்கிங் இல்லாத வேலை எதில் இருக்குது? எதில் ஆக்ஷன் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அது இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே அதோட சேர்ந்து தான் இருக்கிறீங்க. இச்சன் எவரியில் நாம் அதை இணையாமல் இல்லவே இல்லை. இதே மாதிரி தான் இப்போ ஒரு சிகரெட் புகைத்தல்ங்கிறது வெளியில் ஒரு பொருளை நாடி மனசுக்குள்ளே ஒரு கிக்கை விரும்புகிறதுக்கு பேர் தான் பேட் ஹேபிட்னு சொல்கிறோம்.